வணக்கம் அன்பான தமிழ் உறவுகளே, இது முத்தமிழ் எஃப்எம் ஹெச்டி மூலமாக உங்களுக்கு எடுத்து வரப்படுகின்றது. முத்தமிழ் எஃப்எம் 88.9 HD3 மூலமாக எடுத்து வருகின்ற தகவல் நிகழ்ச்சி தமிழ் சிவிக் ஆக்ஷன் அமைப்பு மூலமாக உங்களுக்கு கொண்டு வரப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சி மூலமாக COVID-19 மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நாங்கள் மீள்வதற்கு வேண்டிய தகவல்கள், அதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் சம்பந்தமாகவும், நாங்கள் செய்ய வேண்டிய செயல் திட்டங்கள் சம்பந்தமாகவும் பல்வேறு விடயங்களை உங்களோடு ஒவ்வொரு கிழமையும் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு சமூக அமைப்பாக, தமிழ் மக்களிடையே பல அமைப்புகள் இருக்கின்றன, ஆகிய சமூக அமைப்புகளாக எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பொதுவாக ஒவ்வொரு பகுதிக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் எவ்வாறு தங்களது பயணத்தை மாற்றி, தங்களது சேவைகளை மாற்றி, இப்பொழுது இருக்கக்கூடிய தேவைக்கேற்ற மாதிரி எமது சமூகத்திற்கு உதவிகளை வழங்க முடியும் என்பது பற்றி பேசுவதற்காக அதை சிறந்த வழியிலே செய்து வரக்கூடிய டுரம் தமிழ் அசோசியேஷனின் பிரதிநிதிகளை சந்திக்க இருக்கின்றேன். டுரம் தமிழ் அசோசியேஷன் இந்த COVID-19 பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது பல்வேறு விதமாக தங்களது சேவைகளை மாற்றி, தங்களது சேவைகளை தேவைக்கேற்ற மாதிரி மாற்றி, அதன் மூலமாக முதியவர்கள், இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் என்ற அனைவருக்குமே தங்களது சேவைகளை புரிந்து வருகின்றனர். அதில் டுரம் தமிழ் அசோசியேஷன் பிரதிநிதிகளாக நோரின் பிரான்சிஸ் அவர்களும் ஹாந்தன் மாணிக்கவாசகர் அவர்களும் எங்களுடன் இணைகின்றனர். வணக்கம் இருவருக்கும். வணக்கம். வணக்கம். முத்தமிழ் ரேடியோ சார்பில் எங்கள் என்று அழைத்ததற்கு மிக்க நன்றி. இதில் முக்கியமாக முதலாவது கேள்வியாக, இப்பொழுது எல்லா இடங்களிலும் பல்வேறு விதமான பாதிப்புக்கு தெற்காசிய சமூகம் உள்ளாகி இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிகமாக அளவிலே அதில் தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. டுரம் பகுதிகள் அதிகமாக இல்லாவிட்டாலும் ஸ்கார்போ மார்க்கம் பகுதிகள், பிராமின் பகுதியில் தமிழர்கள் இருக்கக்கூடிய பல பகுதிகள், அந்த ஹாட்ஸ்பாட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பகுதிகள் வந்திருக்கு. இருந்தாலும் டுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களோட நேரடி தொடர்பில் இருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் அவர்கள் நோக்குகின்ற முக்கியமான பிரச்சனை, இந்த இந்த கோவிட் கால பகுதியில் நோக்குகின்ற முக்கியமான பிரச்சனைகளாக அதை பார்க்கின்றீர்கள்? நோரின், உங்களுடன் ஆரம்பி. இந்த முக்கியமான பிரச்சனைகள் வந்து இப்ப இருக்க சூழ்நிலையில, இப்ப மார்ச்ல இருந்து இப்ப நவம்பர் மட்டும் வந்து பாத்தீங்களா சொன்னா, அவர்கள் எவ்வளவோ விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கப்படுது. ஜூமண்டா என்ன, அவங்களுக்கு அதுல என்னென்ன தொடர்பு கொள்றது, எல்லா விஷயங்களும் வந்து பெரும்பாலும் அவையில் நாங்கள் மார்ச்ல முதலாக தொடங்கினதுக்கும் இப்பதுக்கும் நிறைய விஷயங்கள் அவையில் படிச்சிருக்கணும். ஆனால் இப்ப நாங்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனை இருக்கலாம், அதாவது முதியவர்களுக்கு. ஏனென்றால் இளைஞர்களுக்கு அந்த வசதிகள் ஸ்கூ பாடசாலையிலையும் அவர்கள் வந்து விரைவாக அதை அடப்ட் பண்ணி கொண்டு போற ஒரு சூழ்நிலை இருக்கு அவளுக்கு. ஆனால் சீனியர்ஸுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் அதை சரி பண்ண வேண்டி அவைகளுக்கு அதை என்னென்று கொண்டு சேர்க்கறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது ஒரு சில சீனியர்கள் மட்டுமே இந்த ஜூமோ, இந்த நாங்கள் கொடுக்குற இந்த தொழில்நுட்பத்தை பாவிச்சு பிரயோசனப்படக்கூடியதா இருக்கு. அந்த மற்ற இன்னொரு பக்கம் இருக்கிற சீனியர்களுக்கு என்னென்று அதை கொண்டு போய் சேர்க்கிறது என்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான் அது எங்களுக்கு. அது நாங்கள் எதிர்நோக்குற ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை என்னென்று அவர்களுக்கு நாங்கள் அதை சொல்லி கொடுப்பது, அதை சொல்லிக் கொடுப்பதற்கும் நாங்கள் தொழில்நுட்பத்தை பாவிக்கிறதுக்கும் அந்த தொழில்நுட்பத்துக்காக வரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் என்ன என்றது வந்து எங்களுக்கு அது ஒரு அது இப்ப எதிர்நோக்குற ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அது முதியோர்களை பொறுத்தவரையிலே நாங்கள் கடந்த வாரம் முதியோர்களை பற்றி பேசியிருந்தோம். அதாவது இந்த கோவிடின் பாதிப்பு என்பது பலருக்கு தொற்றினாலும் அதன் இழப்பு என்பது அதிகமாக முதியோர்களை பாதித்திருக்கின்றது. ஆனால் ஒரு பயமும் ஒரு அதிகமாக உள அழுத்தம், மன அழுத்தம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு காலமாக முதியோர்களுக்கு இருக்கின்றது. அதனால தனிமையில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களோடு பழகுவதற்கோ அல்லது கோயிலுக்கு போவதற்கோ அவர்கள் வழக்கமாக செய்கின்ற பல விடயங்கள் செய்ய முடியாமல் இருப்பது கூட அந்த அழுத்தத்தை அதிகரிக்கின்றது. அதாவது நீங்கள் சொல்வது போல இணையதளத்தின் மூலமாக முன்பு அது மார்ச் மாதம் என்றபொழுது சில மாதங்களில் நாங்கள் மீண்டும் சாதாரண நிலைக்கு திரும்பி விடுவோம் என்ற எண்ணியது போய் இப்பொழுது இது இன்னொரு 3-4 மாதங்களுக்கு தொடர இருக்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது ஒரு பெரிய காலகட்டத்திற்கு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது அவர்களது சமூக வட்டம் இழந்திருக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு இந்த கோவிட் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பயம் பீதியோடு சேர்க்கின்ற பொழுது இன்னும் அதிகமான அழுத்தத்தை கொடுக்கின்றது என்று காந்தன் அவர்களே, மாணவர்கள், பெற்றோர்கள், அதாவது கல்வியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அல்லது வேலை மாற்றங்கள் என்பது எவ்வாறு பாதித்திருக்கின்றது?
நிச்சயமாக பொருளாதார ரீதியில் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் டுரம் ரீஜனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு குறைவான காலகட்டத்தில் தான் நிறைய தமிழ் மக்கள் இங்காலே வந்து குடியேறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த டுரம் பகுதி வந்து இன்னும் ஒரு புதிய பகுதி. அது மட்டுமில்லாமல் அவர்கள் கூடுதலாக இங்கு குடியேறி இருந்தாலும் அவர்கள் தொழில் சம்பந்தமாக இன்னமும் அவர்கள் ஜிடிஏக்கு தான் போய்கொண்டிருக்கிறார்கள். கிரேட்டர் டுரம் ஏரியா அங்கால ஏரியாக்கள்ல தான் அவர்கள் கூடுதலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப வேண்ட அந்த கம்யூட் டைம் அதுகள் இதுகள் எல்லாம் பாக்கெட்ல போய் போக்குவரத்து இதுகள் எல்லாத்தையும் பாக்கெட்ல அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷனா தான் நாளைக்கு முதலும் இருந்தது. இப்ப இந்த கோவிட் சீசன் இந்த பெருந்தொட்டு கால பகுதியில வந்து அது இன்னும் கொஞ்சம் கூட அவர்களுக்கு இந்த பொருளாதார ரீதியில் பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கும் என்று சொல்லி சொன்னா நிறைய பேர் புதிதாக குடியேறியவர்கள் புதியதாக மூக்கைச் எடுத்தவர்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் வேலை குறைப்புகள் நிறைய இடங்கள்ல வந்து நிறைய தொழில் இடங்கள் வந்து தங்களோட வேலைகளை வந்து குறைத்து கொண்டோ இல்லாது முற்றிலுமாக மூடியோ அவர்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறது. அந்த தாக்கம் வந்து ஓரளவுக்கு கனேடியன் கவர்மெண்டோ லைக் ப்ரொவின்சியல் கவர்மெண்டோ ஃபெடரல் கவர்மெண்ட் உதவி இருந்தால் கூட அதனால் வரக்கூடிய வருமானம் போதுமான அளவாக இருக்காது, நிச்சயமா இருக்காது என்று சொல்லி சொன்னால் அது அந்த ஊதியத்தை ஈடு செய்யக்கூடியதாக இருக்காது. அந்த மன அழுத்தம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது எல்லா குடும்பாங்கத்தவர் அனைவருமே ஒரே வீட்டுக்குள்ளே வெகு காலமாக அடைபட்டு இருப்பதன் காரணமாக உறக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்களுக்கான மன அழுத்தம், அந்த பிள்ளைகள் பாடசாலையில் சென்று எப்படி அந்த ஹியூமன் டச் இல்லாமல் போய்விட்டது, அந்த அவர்கள் அந்த ரெண்டுபடியா அவை லேக் ஆஃப் மோட்டிவேஷன், அந்த மோட்டிவேஷன் கூட அவைக்கு கூடுதலாக இல்லை. அவர்களுக்குள்ளது ஒரு 10 ரூம்லேயோ என்னத்திலேயோ ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கணனியோ ஒரு மடிக்கணியோ இல்லாட்டி ஒரு டெஸ்க்டாப்லேயோ அவர்கள் வந்து நாள் முழுவதையும் கடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது தவிர இப்போ ஹேண்ட்ஸ் ஓன் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த எந்த விதமான ஒரு செயற்பாடுகளிலையும் அவர்கள் ஈடுபடவில்லை. ஸோ அவர்களுக்கான உடற்பயிற்சியோ இல்லது நண்பர்களை சந்தித்து அவர்களுக்கான அந்த மன ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய அந்த கலைக்கிற தன்மைகளோ என்றால் முற்றாக இப்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. குறைக்கப்பட்டிருக்கிறத விட அது முற்றாக நீக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மன அழுத்தம் பொருளாதார ரீதியில் பெற்றோருக்கான மன அழுத்தமும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பாடசாலை சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்கள் நண்பர்களை சந்திக்க முடியாத சூழ்நிலை, பாடங்கள் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை, தாங்கள் விரும்பிய பாடங்களை எடுக்க முடியாத சூழ்நிலை போன்ற பல இன்னல்களை அவர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் அவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறது. நிச்சயமா என்னுடைய முதலாம் வகுப்பில் படிக்கின்ற 6 வயது மகன் ஒரு நாளைக்கு முழு நேரமும் கம்ப்யூட்டருக்கு முன் இருந்து படிப்பது என்பது அந்த அந்த வயதில் கூடுதலாக கூட்டு முயற்சியில் படிப்பது என்பதுதான் என்னோட நண்பர்களோடு பழகுவது. அந்த சோசியலைசேஷன் மட்டுமல்லாமல் அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது எவ்வளவு ஒரு மாற்றத்தை அவர்கள் மனதில் கொண்டு வரும் என்பது கூட நாங்கள் சிறுவர்களுக்கு அந்த மன அழுத்தம் இருப்பது என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. சில வழியில் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் அவர்களது பாடசாலை சூழல் மாற்றங்கள் அப்படியான கல்வி முறை மாற்றங்கள் நண்பர்களை சந்திக்காத நேரங்கள் என்பது கூட அழுத்தத்தை அதிகரித்திருக்கின்றது என்பது உண்மை. இந்த வேளையில் நொரீன் உங்களிடம் மீண்டும் வருகின்றேன். இந்த தேவைகள் எல்லாம் ஏற்படுகின்ற பொழுது உங்களது நிகழ்ச்சிகளை எவ்வாறு மாற்றி அமைத்தீர்கள்? இணையதளத்திற்கு மாற்றியது பற்றியும் அதே நேரத்தில் என்ன மாதிரியான தலைப்புகளை நீங்கள் செய்து வருகின்றீர்கள் என்பதை பற்றியும் கடந்த 6 மாதங்களுக்குள் நீங்கள் செய்து வருகின்ற திட்டங்களை பற்றி கூற முடியும். நிச்சயமாக நாங்கள் மார்ச்ல எங்களுக்கு அந்த பாடசாலைகள் நிறுத்தப்படும் என்ற ஒரு செய்தி வந்தவுடனே நாங்கள் யோசித்த முதல் விடயம் அடுத்து என்ன எங்களுடைய நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து
எங்களுடைய அங்கத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றது எங்களோட ஒரு முதல் ஒரு குறிக்கோளாக இருந்தது. அதை உடனே நாங்கள் செயல்படுத்துறதுல இறங்கினோம். நாங்கள் ஜூம் என்ற அந்த இதை ஆக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் தான் நான் கண்டுறோம் தமிழ் அசோசியேஷன் தான் அந்த முதல் ஒரு அடியை எடுத்து வச்சு அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து வழங்குறதுக்கு மார்ச் லேயே நாங்கள் தொடங்கிட்டோம். ஸோ எங்களோட தமிழ் பாடசாலையை நாங்கள் அதில் கொண்டு வந்தோம் முதல்ல. அதன் மூலமாக நாங்கள் கொடுத்த என்ன நிகழ்ச்சிகளை நாங்கள் கொடுத்தோமோ அதுகளை அப்படியே நாங்கள் அதில் இருந்து ஜூமுக்கு கொண்டு வந்தோம். ஸோ சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களாக இருக்கட்டும், வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அது ஒரு புதிய ஒரு விஷயம் அவர்களுக்கு. முதல் அந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் பாவித்தது இல்லை, ஆனால் அவங்களும் ஒரு அது ஒரு ஒரு முயற்சியாக எடுத்து அதை உடனே செயல்படுத்தினார்கள். அதால் எங்களுக்கு நாங்கள் அதை தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் நிறுத்தப்படாமல் முழுவதுமாக நாங்கள் எப்படி நாங்கள் ஒரு ரெகுலராக நாங்கள் ஒரு விஷயத்தை செய்தோமோ அதன்படியே எல்லா நிகழ்ச்சிகளையும் அதில் கொண்டு வந்தோம். எங்களுக்கு எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான் எங்களோட ஆர்கனைசேஷனில். ஸோ எங்களுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் அதால் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வந்தது. அது ஒரு பெரிய ஒரு காரியம். ஸோ எங்களுக்கு சிறுவர்களாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், அல்லது வயோதிபர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நாங்கள் உடனே என்னென்ன இந்த தகவல்களை அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் பெறாமல் அவர்களை உடனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா என்று சொல்லி நாங்கள் ஆலோசித்து அந்த முயற்சிகளை உடனே எடுத்தோம். அதால் எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் நிறைய பேர் முன் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வந்தது. அவர்களுக்கு தான் நாங்கள் உண்மையிலே நன்றி சொல்லணும். அவர்களோட டைம் ஒதுக்கி அதுக்கு வந்த அந்த நிகழ்ச்சிகளை தந்ததுக்கு. ஸோ நாங்கள் மார்ச்ல இருந்து இப்போ மட்டும் பார்த்தா நாங்கள் இவ்வளோ நிகழ்ச்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது எல்லாருக்குமே கொடுக்க வேணும், அவர்களை மன அழுத்தத்தில் கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தால் நாங்கள் அது ஒரு அவர்களுக்கு COVID-19 பற்றிய செமினார் வைத்தோம். ஒவ்வொரு ரெண்டு கிழமைக்கு ஒரு காவாவது நாங்கள் அதை பற்றின விஷயங்களை சொல்லி கொடுத்தோம். தகவல்களை எங்கே எடுக்கலாம்ன்றதை பரிமாறினோம். டாக்டர்ஸை கொண்டு வந்து அவர்களுக்கு என்ன தேவை என்ன பயம் என்று சொல்லி அவர்களுக்கான முயற்சியை அந்த என்ன விஷயங்களை எங்கே போய் எடுக்கலாம்ன்ற தகவல்களை வழங்கி கொண்டே இருந்தோம். அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தோம். அதால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிறைய நன்மைகளும் இருந்தது. என்னென்ன நிறைய பேர் அதை ஒன்றிணைந்து எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருந்தது எங்களோட தூரம் ஒன்றியத்தில். அதோட எங்களோட நிகழ்ச்சிகளும் நிறைய கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. பிள்ளைகளும் மன அழுத்தம் எங்களுக்கு அதில் கொடுக்கறதால அந்த நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். நாங்கள் பாட்டுக்கு பாட்டுன்ற ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்தோம். அது கொண்டு வந்ததால் அது அவைகளுக்கு அது ஒரு மன அழுத்தத்தை விட்டு அவைகளுக்கு இருக்கிற அந்த நாங்கள் வீட்டுக்களை இருக்கிறோம்ன்றதை விட்டு அவர்கள் இலகுவாக பங்கு பற்றி அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாகவும் கொண்டு வந்தோம். கட்டாயம் ஒரு எந்த நேரமும் ஒரு மெடிசினை பற்றியோ அல்லது COVID-19 பற்றியோ மட்டும் கரைக்காமல் அவர்களை அதிலிருந்து வெளியில கொண்டு வந்து வேறு விடயங்களில் ஈடுபடுத்துகிற ஒரு நிகழ்ச்சிகளை கொண்டு வந்தோம். முக்கியமாக அவர்களின் பங்கு பற்றி அதிலிருந்து வெளியில வரக்கூடிய மாற நிகழ்ச்சிகளை நாங்கள் அதுகளை கொண்டு வந்தோம். அவர்களுக்கு யோகா கிளாஸ், மெடிடேஷன் அல்லது ஜூம்பா கிளாஸ், லேடிஸுக்கு என்று சொன்னால் நாங்கள் பாலிவுட் ஜூம்பா கிளாஸ் அப்படி என்று சொல்லி அவர்களை பிள்ளைகளுக்கு யோகா கிளாஸ் கொடுத்து நாங்கள் டு பிரிங் த மோ ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டி கொண்டு வந்து என்ன வழியில் போக இயலாது என்று சொல்கிற நேரம் நாங்கள் அந்த விஷயங்களை நிறைய கொண்டு வந்து அவர்களை ஈடுபடுத்த வச்சோம். அந்த அப்படியான நிகழ்ச்சிகளை நாங்கள் இப்பயும் தொடர்ந்து கொடுக்குறோம். எங்கிட்ட வந்து மோ ஃபோக்கஸ், எங்கிட்ட வந்து கட்டாயம் ஒரு எந்த நேரம் ஒரு மென்டல் ஹெல்த்தோ அதுகளை பற்றி மட்டுமே சொல்லாம அதை விட்டு நாங்கள் அவர்கள் அதை மறந்து தங்களை மறந்து அதுல ஒரு வேற விஷயங்களையும் ஈடுபட்டு அந்த இதுகளை மறக்கக்கூடிய மாதிரி நாங்கள் இயல்பாகவே அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாங்கள் ஜூமுக்களால கொண்டு வந்தோம். எங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே சேலஞ்ச் வந்து இந்த எல்லா சீனியர்கள் முதியோர்களுக்குமே இந்த என்னென்று அவர்களுக்கு அந்த உதவியை வீடுகளில் வழங்குறது எல்லாருக்குமே அந்த உதவி எல்லாம் கிடைக்குதான்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில சில சீனியர்கள் மட்டும்தான் அந்த
நிகழ்ச்சிகளுக்கோ அதுகளுக்கோ அவர்களுக்கு என்ன விதமான உதவி வீடுகளில் செய்யப்படுகிறது, உதவி தேவையான்றது முக்கியமான ஒரு குறி ஒரு க்வெஸ்சன். என்ன நாங்கள் முதலே நாங்கள் முதியோர்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் கொடுத்து நாங்கள் அவர்களுக்கு ஒரு என்னென்ன ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஒரு வாட்ஸ்அப்பில் க்ரியேட் பண்ணி நாங்கள் அந்த சீனியர்கள் இன்றைக்கும் எல்லா இடத்துக்கும் வருவாங்க. ஏனென்று அவர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு நாங்கள் இப்படி செய்யலாம் என்று. ஸோ சில பேருக்கு அந்த உதவி கிடைக்காட்டி அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதை அறிஞ்சு செய்யறது முக்கியம் என்று நினைக்கிறேன். இந்த ஒரு காலகட்டத்துல என்ன சொல்லிச்சுன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் தேவை. ஏன்னு சொல்லிச்சுன்னா முதல் முந்தியெல்லாம் இப்போ ஒரு 2 weeks ஒருக்காவோ மாசத்துக்கு ஒருக்காவோ ஒரு ப்ரோக்ராம் வைக்கல வந்து அதுலவே வந்து பர்சனலா வந்து கலந்து கொண்டு போகணும். இப்ப எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் தேவை என்று சொல்லிச்சுன்னா இப்ப எங்கட அந்த மெட்ட களியாட்டங்கள் ஒன்றும் இல்லை. ஒரு வேற ஒரு இவெண்ட்டுக்கு போறதுக்கோ இல்லாட்டி ஒரு ஒரு கல்யாண வீடு மாதிரி ஒரு இவெண்ட்டோ பர்த்டே மாதிரி ஒரு இவெண்ட்டோ ஒன்றுக்கு போறதுக்கோ இந்த குடும்பங்களுக்கு ஒரு வேற போற இடங்கள் போறதுக்கு ஒரு இடங்களும் இல்லாத காரணத்தால நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து அவைக்கு கொடுக்கறதன் மூலமா தான் அவை வீட்டில இருந்தும் அந்த அந்த ஃபீலிங்கை தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொள்ளலாம். தாங்கள் இன்வால்வ் பண்றோம் ஒரு ப்ரோக்ராம்ல இன்வால்வ் பண்றோம். அதே மாதிரி இன்றைக்காலம் 11 இது இருக்குது, 12 இது இருக்குது, 1 இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்ற அந்த ஒரு ஒரு ஸ்கெட்யூல்ல வந்து அவைய ஒர்க் பண்ண வைக்கக்கூடியதா இருக்கும். கோவிட்டை பற்றின ஒரு சிந்தனையோ இல்லாட்டி வெளியில போய்த்தான் நான் இப்படியான ப்ரோக்ராம்ல கலந்து கொள்ளணும்ன்ற சிந்தனையை தாண்டி அதைய வந்து ஒரு ஆக்கிபைடா வச்சிருக்கக்கூடியதா இருக்கிறவங்களுக்கு இப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றபடியா அதுக்கு வந்து நிறைய வாலண்டியர்ஸ் எங்களுக்கு மாதிரி நம்ம அந்தந்த துறைகள்ல அனுபவம் உள்ள சிறந்த வாலண்டியர்ஸ் வந்து தாங்களாவே முன் வந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராம் செய்யட்டா, இந்த ப்ரோக்ராமை உங்களோட சீனியர்ஸுக்கோ உங்களோட கிட்ஸுக்கோ யூத்ஸுக்கோ ஆஃபர் பண்ணட்டா என்று சொல்லி இப்ப இன்றைக்கு ஹோம் ஒர்க் ஹெல்ப்ல இருந்து யூத் லீடர்ஷிப்ல இருந்து சீனியர் ப்ரோக்ராம்ஸ்ல இருந்து இப்போ கதிரையில இருந்தே உலகத்தை சுத்தி பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்து ஒவ்வொரு நாடா கூட்டிக் கொண்டு போய் காட்டுறாரு வேர்ச்சுவலா. ஸோ அது மாதிரி இப்போ வெக்கேஷன் போக முடியாத வந்து லைக் என்ஜாயிங் தட் இவெண்ட். அதே மாதிரி ஒரு ஒரு கலந்துரையாடல்னு சொல்லி வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து தங்களோட கருத்தை ஒரு பரிமாறக்கூடிய ஒரு தளமா எங்களோட டூரம் தமிழ் சூழ்ச்சி இந்த கலந்துரையாடல களம் மாறி இருக்கிறது. அது மாதிரி இப்போ கைவினை செய்யக்கூடிய ஆக்கள் வந்து ஒரு ஒரு பீட் ஒர்க்கோ இல்லாட்டி ஒரு கிளே ஒர்க்கோ நிட்டிங் அப்படி போன்ற கைவினை வேலைகள் செய்யக்கூடிய ஆக்களுக்கான ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்திருக்கு. அது தவிர மெடிக்கல் செமினார்னு சொல்லி வரைக்கல வந்து நாட் ஓன்லி ஜஸ்ட் மெடிக்கல் செமினார், நிறைய நிறைய விஷயங்கள்ல அந்தந்த பல்துறை வல்லுநர்களை கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுடாக இந்த ப்ரோக்ராம்களை செய்தோன்றிருக்கேங்க. அப்ப அந்த ஒவ்வொரு நாளும் அவைக்கு இப்படி எழுமினோட வந்து ஓகே இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணப்படுதுன்றது வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களுக்கு வெப்சைட் மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் வந்து அவைக்கு தெரியப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இப்ப நிறைய என்ன அசோசியன் என்ன செய்யுது என்றது தெரியாமல் இருக்கக்கூடியவை கூட நாங்கள் கூடுதலான வரைக்கும் இவன் மூலமா அந்த தகவல்களை சொல்லி மேலும் மேலும் ஆக்களை கொண்டு வர்றது மூலமா இந்த கோவிட் டைம்ல எங்களோட அங்கத்தவர் சேர்க்க வந்து ஒரு பெரிய ஒரு நிறைய அங்கத்தவர்களை வந்து நாங்கள் டுரம் தமிழ் அசோசியனுக்கு கொண்டு வரக்கூடியதா இருந்தது. என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்ப வீட்டுல இருந்து பாக்கல தான் இந்த ஆர்கனைசேஷன் எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணுதுன்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்ப வந்து தங்களுக்கு தாங்களே லைக் நான் வெளியில சொல்லி இப்ப இந்த ஜூம் மூலமா நடக்கிறபடியா லைக் அது தூரத்தை தாண்டி வேற வேற ரீஜன்கள்ல இருந்தும் ஆக்கள் வந்து கொஞ்சம் பங்கு பெற்றக்கூடியதா இருக்குது எங்களுக்கு. சரி, நாங்கள் இந்த இறுதி கேள்விக்கு போவோம். இந்த இறுதி கேள்வி, நான் இந்த துரம் தமிழ் அசோசியேஷன் பல ஆண்டுகளாக பல்வேறு விதமான சேவைகளை செய்து வருகின்றீர்கள். நான் மார்க்கம் தமிழ் அமைப்பு ஆரம்பித்த பொழுது கூறிய விடயம் டுரம் தமிழ் அசோசியேஷனை ஒரு மாதிரியாக வைத்து கொண்டு நான் மார்க்கத்தில் கல்வி சபை உறுப்பினர் ட்ரஸ்டியாக இருந்த பொழுது அதை மார்க்கத்தில் தொடங்கியிருந்தோம் மார்க்கம் தமிழ் ஆர்கனைசேஷன் என்று. அது அதற்கு முன்பே டுரமில் மிகவும் ஒரு ஆழமான சேவையை செய்து கொண்டிருந்தீர்கள். அதற்கு பின்பு இப்பொழுது பிராம்டனில் மிஸ்ஸாகாவில் என்று பல்வேறு பகுதிகளிலே அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன. அது ஒரு நல்ல விடயம் என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் காவல்துறை கல்வி போன்ற எல்லோரோடும் தொடர்பாடலை அதிகரிப்பதற்கு இது ஒரு வடிவமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த கோவிட் காலத்திலே எவ்வாறு நீங்கள்
உங்களது மாற்றங்களை ஏற்படுத்தி, உங்களது சேவையில் மாற்றங்களை ஏற்படுத்தி, அந்த சேவைகளை கோவிட் என்பதற்காக நிறுத்தி விடாமல் இந்த வேளையில் தான் அதிகமாக தேவை என்பதை உணர்ந்து செய்தது என்பது ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களோடு பேசுகிறோம். ஏனென்றால் இது எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்புகளும், பகுதி அமைப்புகள் மட்டுமல்ல எல்லா தமிழ் அமைப்புகளுமே இந்த வேளையிலே நாங்கள் கோவிட்னால் இடைநிறுத்தி வைத்திருக்கின்றோம் என்று விட்டுவிடாமல் இந்த வேளையில் தான் நமது சமூகத்திற்கு இன்னும் அதிகமான தேவைகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு முன்பாக நொரின் அவர்கள் கூறியது போல இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டில் முதியவர்கள் இருந்து முதியவர்கள் இவ்வாறான சேவைகளை பெறாமல் வீட்டில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லது இவ்வாறு இணைக்கப்படாமல் அவர்களுக்கு ஒரு 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 லேப்டாப்பையோ ஒரு ஐபேடையோ கொடுத்து அவர்களுடன் நினைத்து விடுங்கள் என்று சொன்னால் அது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அவர்களுக்கு என்ன அழுத்தம் என்று நினைத்து விட்டு அவர்களை உதாசீனப்படுத்தி விட முடியாது. அவர்களுக்கு கூடிய அது அவர்களுக்கு ஒரு உலகத்தையே காட்டும். ஏன்னு சொன்னால் அவர்கள் பார்க்க வேண்டிய பல நிகழ்ச்சிகளை யூடியூப் மூலமாகவே பார்க்கலாம். வீட்டில் தொலைக்காட்சிக்கு பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் சண்டை பிடிக்க வேண்டிய தேவையில்லை. அவர்கள் அவை பல்வேறு விதத்திலே அவர்களுக்கு அந்த 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 உதவியை செய்து கொடுக்க வேண்டியது வந்து தொழில்நுட்பம் சரிந்த பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு விடயமாக பார்க்கின்றோம். அதை செய்யுங்கள். இறுதியாக ஹாந்தன் உங்களோடு முடித்துக் கொள்கின்றேன். மற்ற அமைப்புகள் எவ்வாறு உங்களை போன்று இந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அது ஒரு ஒரு ஆலோசனையாக இல்லாமல் ஒரு பகிர்வாக வைத்துக் கொண்டு பேசுவோம். இப்படிப்பட்ட பெருந்தொற்று காலமோ அல்லது இடர் காலங்கள் தான் நாங்கள் அமைப்புகள் ரீதியில் எங்கள் சூழலில் வாழக்கூடியவர்கள் என்ன விதமான உதவிகளை நாடுகிறார்கள், அவர்கள் என்ன வேண்டுகோள் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நாங்கள் அந்த உதவிகளை செய்வதுதான் எங்கள் போன்ற தொண்டு அமைப்புகளின் தலையாய நோக்கமாக இருக்க வேண்டும். ஸோ அந்த வகையிலே நாங்கள் வந்து இப்பொழுது ஒரு 2 மாசத்துக்கு முன்னர் எங்கள் முதியவர்கள் எல்லாருக்கும், துரம்பால் முதியவர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சீனியர் கேர் பேக்கேஜ் ஒன்று கொடுத்திருந்தோம். அதில் வந்து 100 கிளவுஸ், 50 மாஸ்க், ஒரு பெரிய 1/2 லிட்டர் சானிடைசர் போன்ற பொருட்களை வந்து எங்களால் வழங்கக்கூடிய அனைத்து முதியவர்களுக்கும் வழங்கியிருந்தோம். அதே போல் இப்பொழுது விண்டர் கேர் பேக்கேஜ் என்று சொல்லி நாங்கள் இப்போ அடுத்ததாக இன்னொன்று தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது இப்பொழுது நாங்கள் கெதியாக வழங்க இருக்கிறோம். அதில் வந்து பிளட் ப்ரெஷர் மானிட்டர் போன்ற விலை சாதனங்கள் கூட வழங்கப்பட இருக்கின்றது. ஸோ இது போன்று அந்த தேவை கருதி அந்த அவர்கள் என்ன அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதுபோல் அவர்கள் தேவை கருதி நாங்கள் அந்தந்த தேவைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அது வந்து அது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மற்றது வந்து அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மற்றது சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இருக்க வேண்டும். ஸோ இது எல்லாத்த ஒரு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு ப்ரோக்ராம்ஸ் மட்டுமில்லாமல் அவையின்ட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை கூட வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த அமைப்புகள். அதுக்காக அவர்கள் மற்ற ஸ்தாபனங்களுடன் சேர்ந்தோ அல்லது ஒரு ஸ்பான்சர்ஸ் மாதிரியோ எடுத்து இந்த சேவையினை செய்யலாம். ஆனால் முதல்ல அவர்கள் வந்து அந்த அங்கத்தவர்கள் தங்களுடன் இருப்பதற்கு, அந்த அங்கத்தவர்களை தாங்கள் வைத்துக் கொள்வதற்கு எல்லா வகையான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். அது எடுக்க அந்த அது வந்து நீங்கள் ஒரு சேவை மூலமாகவோ இல்லாட்டி ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலமாகவோ இல்லாட்டி ஒருவருக்கொருவர் உரையாடி அவர்களை அவர்கள் தேவை என்று அறிந்து கொள்வதன் மூலமாகவும் மட்டும்தான் நீங்கள் அதை செய்யலாம். ஸோ அப்படி செய்யறதுக்கு வந்து இது உங்களுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுவேன்னு சொல்லிச்சுனா கூடுதலான இந்த அமைப்புகள் வந்து தொண்டு நிறுவனங்களாக தான் இருக்கின்றன. தொண்டு நிறுவனங்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து அவர்கள் தொண்டர்களை நம்பித்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய உதவி நிச்சயமாக தேவை. அப்ப இப்படியான நிலையான காடங்கள் வந்து அந்த தொண்டர்கள் ஒன்று சேர வேண்டியது வந்து மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. ஸோ அந்த தொண்டர் அந்தந்த அமைப்புகளோ அந்தந்த சூழலில் இருக்கக்கூடிய அமைப்புகளின் தொண்டர்கள் வந்து ஒன்று சேர்ந்து அந்த இடங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதனை அறிந்து அந்த தேவையை பூர்த்தி செய்யணும். இப்ப டுரமை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு தேவையா இருந்தால் சில வழியாக ஸ்காப்ரோல அது ஒரு தேவையாக இருக்காது. ஸோ அது மாதிரி அந்த அதுக்கு அந்த அந்த ரீஜனுக்கு என்ன தேவை என்றதை அவர்கள் அறிந்து செய்வோம். மற்றது ஒவ்வொரு ரீஜனுக்கும் இருக்கக்கூடிய பப்ளிக் ஹெல்த் கைட்லைன்ஸ், பொது சுகாதார விதிமுறைகள் கூட மாற்றங்களாக இருப்பதனால்
அந்த தகவல்களை என்னென்ன சேவைகள் இருக்கின்றன, என்னென்ன சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, எவ்வாறான உதவிகள் வழங்கப்படுகின்றன, எவ்வாறான விதிமுறைகள் இருக்கின்றன என்ற விடயங்களை கூட எங்கள் சமூகத்துக்கு எடுத்து செல்கின்ற அந்த பணியை ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் ஒவ்வொரு தமிழ் அமைப்புகளும் செய்கின்ற பொழுது அந்த அந்த கம்யூனிகேஷன் கேப், அந்த அந்த தகவல்கள் செல்வதில் இருக்கக்கூடிய இடைவெளி நிரப்பப்படுகின்றது. எங்கள் சமூகத்துக்கு தேவைப்பட வேண்டிய பல விடயங்கள் எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி. நீங்கள் இருவரும் இணைந்து கொண்டதுக்கு மட்டுமல்ல, டுரம் தமிழ் அசோசியேஷன் மூலமாக தொடர்ந்து செய்து வருகின்ற சேவைகளுக்கு நொரின் பிரான்சிஸ் அவர்களே, உங்களுக்கும் ஹாந்தன் மாணிக்கவாசகர் அவர்களுக்கும் தமிழ் சிவிக் ஆக்ஷன் அமைப்பு மூலமாக நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முத்தமிழ் எஃப்எம் 88.9 HD3 வானொலி சேவை மூலமாக எடுத்து வருகின்றோம். நீங்கள் ஒரு இன்ஃபோ ஹாட்லைன் ஒன்று தமிழ் சிவிக் ஆக்ஷன் நிறுவியிருக்கின்றோம். கிழமை நாட்களில், வார நாட்களில் 10 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், வார இறுதி நாட்களில் 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 48 மணித்தியாலங்கள் ஒரு கிழமையில் நீங்கள் நேரடியாக அழைத்து உங்களுக்கு வேண்டிய தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பல்வேறு தேவைகள் இருக்கின்ற பொழுது இந்த தகவலை அது 416-221-2058 என்ற இன்ஃபர்மேஷன் ஹாட்லைனை நாங்கள் வழங்கி வருகின்றோம். அதே நேரத்தில் தகவல்கள் .com என்ற இணையதளத்தையும் ஆரம்பித்திருக்கிறோம். தகவல்கள் .com இணையதளத்தில் இப்பொழுதுதான் அதிகமான தகவலை போட்டுக்கொண்டு வருகிற பதிவு செய்து கொண்டு வருகின்றோம். இன்னும் ஒரு இரண்டு வாரங்களுக்குள் மொழிபெயர்க்கப்பட்ட எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தகவலை எல்லாம் ஒரே இடத்தில் பகிரவு இருக்கின்றோம். அவை நீங்கள் உங்களது சேவைகள் சம்பந்தமான விடயங்கள், கல்வி சம்பந்தமான விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு கூட அந்த இணையதளத்துக்கு சொல்லலாம். இந்த வேளையில் உங்கள் இருவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்தித்து பேசிக்கொள்வோம். நன்றி. நன்றி. முத்தமிழ் தமிழுக்கும் உங்களுக்கும் நன்றி. இந்த நேரத்தில் முத்தமிழ் தமிழுக்கும் இன்னும் ஒரு விடயத்தை நான் இங்கு சொல்லிக்கொண்டு இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீதன், டுரம் வாழ் தமிழ் மக்கள், நீங்கள் இன்னமும் டுரம் தமிழ் அசோசியேஷன் உடன் தொடர்பில் கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னால், நீங்கள் www.durhamtamils.org என்ற இணையதளத்திற்கு போய் உங்களை பதிவு செய்வோ, அல்லது 905-428-7007 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். டுரம் தமிழ் அசோசியேஷன் இந்த வருடம் தனது 20வது வருடத்தை பூர்த்தி செய்து கொள்கிறது. ஸோ எல்லாம் சேர்ந்து என்ன உங்களுக்கு தேவையான செய்திகளை பெறுவதற்காகவும் நண்பர்களை பெறுவதற்காகவும் டுரம் தமிழ் அசோசியேஷன் சேர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி அனைவருக்கும். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். வணக்கம்.